நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியவர்களை அடித்து துன்புறுத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கோட்டாட்சியர் தலைமையில் இரண்டாவது நாளாக விசாரணை நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே செயல்பட்டு வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் காப்பகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாகவும் முதியோர்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து முறைகேடுகள் குறித்து விசாரிக்க 3 நபர்கள் அடங்கிய குழு அமைத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி கோட்டாட்சியர் மகாராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த காப்பகத்தில் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து கோட்டாட்சியர் மகாராஜா கூறும்போது ஓரிரு நாட்களில் விசாரணை முடித்து மாவட்ட ஆட்சியருக்கு இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தாா்.